கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த பிரெட்டும் இந்த முட்டை, அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட்விச் கவனி ட்ரை பண்ணலாம் பாருங்க. இதோட அந்த லேயரை பாருங்க, இந்த லேயரை பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெட் இருக்கு. ஸோ நீ தான் லாக்டவுனில் வந்து கடை திறந்தாங்க. ஸோ அதனால் வந்து கடையில் போய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிரெட் வாங்கியிருக்கோம். ஸோ இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் இருக்குது. ஸோ டார்க் ஃபேண்டசி இவ்வளோ பெரிய பாக்கெட்டில், ஸோ உள்ளே வந்து ரெண்டே ரெண்டு பிஸ்கட் தான் இருக்குது. சும்மா டப்பா வந்து ஷோ கைஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ வரணும்ல, ஸோ இந்த ரெண்டு பிஸ்கட்டு. ஸோ இது, ஸோ இது என்ன அப்படின்னா பால்கோவாவில், ஸோ இது வந்து வெண்ணெய். ஸோ இந்த மூணை வச்சு, வெண்ணெய் இல்லைன்னா கூட ஜாம் வச்சு பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இது அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாராவது புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரெட், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யுது அப்படின்னா, மூணே மூணு பிரெட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவ்வளோ தேவை, ஸ்லைட்டாக ஒரு முட்டை தேவை. ஸோ முட்டை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் புரோட்டா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து அதையும் பார்த்துட்டு இருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு பிரெட் இருந்தாலே போதும். ஸோ இது வந்து பக்கத்தில் வச்சுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரெட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்ச வெண்ணெய் இருக்குல்ல அதை லைட்டாக தடவிக்கணும். ஸோ இது வந்து சாண்ட்விச்சுக்கு இப்படி தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து நெய் வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜாமி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துனே வழுக்கிட்டு போகுது பாருங்க. அப்படியே ஸோ பாருங்க, அப்படியே பார்க்குறதுக்கே இப்போ டேஸ்ட் ஊறுது. ஸோ இந்த சாண்ட்விச் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நம்ம தடவிட்டுருக்கோம். ஸோ இந்த வெண்ணெய் வந்து கடையில் வாங்கினதில்ல, ஸோ இது வந்து வீட்டில் செஞ்சால் தான், இப்போ வீட்டில் செஞ்சால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடையில் வாங்கினா கண்டிப்பாக வந்து இவ்வளோ எடுத்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் வசவலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெட்டை வந்து நல்லா இப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை வெண்ணெய் தடவுனதை நீங்கள் வந்து அப்படியே பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணினா கூட அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். டோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ மிஷின் தேவை இல்லாமலே எப்படி டோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா தடவையாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெட்டோட இதை பாருங்கள், அப்படியே பிரெட்டை பாருங்கள். ஸோ அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே பளிச்சுன்னு ஒரு மாதிரி அப்படியே ப்ரைட்டாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது அப்படியே பார்க்குறக்கே. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க டார்க் ஃபேண்டசி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாக வந்து உடச்சிக்கிறோம். ஸோ உடச்சி இதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு நாலா பக்கமும் இதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு ஒரு தினசாக உடச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னொரு இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை வந்து இதோட சென்டரில் வச்சுருங்க. ஸோ இதை வந்து இந்த நாலு கார்னரில் வச்சுருங்க. ஸோ இந்த பிரெட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கனால வந்து நீங்கள் எங்கிட்ட வச்சாலும் வந்து நல்லா அமுங்கும். ஸோ அதனால் நல்லா அமுக்கியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு டோஸ்ட் பண்ணும்போது நல்லா அமுக்க தான் செய்வோம். ஸோ அதனால் இப்போ பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா அமுக்குங்க. ஸோ இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் இப்படி டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரெட் சாண்ட்விச்சுக்கு வந்து இந்த அளவு பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். ஸோ இதை வந்து நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு இதில் வந்து லைட்டாக வந்து வெண்ணெய் தடவுறோம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ரொம்ப தடவாமல் இவ்வளோ தடவிட்டு வெண்ணெய் வந்து இப்படி தான் கட்டியாக இருக்கும். ஸோ உடனே நான் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போட்டாங்க, அது கரையும். ஸோ கரையிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுவே வந்து ஒரு என்ன மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இதுக்கு வந்து நெய் இல்லை, அதாவது வெண்ணெய் இல்லை அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நார்மல் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜாம் யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நெய் தடவுனா அந்த வெண்ணெய் தடவுனா இப்போலாம் நீங்கள் வந்து ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து பிஸ்கட், அதாவது நம்ம வச்சுருக்க அந்த இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்க பிரெட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரெட்டை வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ ஸோ பார்த்தீங்க ஒரு முட்டை இருக்குது. ஸோ நல்லா உடச்சிக்கோங்க. ஸோ உடச்சி ஸோ அந்த முட்டையை அப்படியே அது மேலே போட்டுருங்க. பார்க்குறதுக்கே அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அப்படியே பார்க்குறதுக்கே அந்த மஞ்சத்தூர் பாருங்கள். இந்த மாதிரி முட்டையை உடச்சி விட்றது ஏற்கு அப்படின்னா, நீங்கள் வந்து பிரெட்டை வந்து திருப்பி போடும்போது வந்து எல்லா சைடும் அந்த எல்லோ வந்து எல்லோ கரு வந்து பரவும், அதனால தான் இப்படி உடச்சிக்கிறது. ஸோ வரணும்ல, இப்போ வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேகும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வெஜ்ஜு திரும்புறதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து அரை வேக்காட்டில் இருந்தாலே போதும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு ஆம்லேட் பிடிங்கிற அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஸோ சப்போஸ் வந்து எனக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் முட்டையை வச்சு ட்ரை பண்ணாமல் நார்மலாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இது மேலே வந்து ஒரு ப்ரெட்டை மறுபடியும் டோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இதை அப்படியே நல்லா மடக்கி போடுங்க, நல்லா ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் வந்து அந்த வெண்ணெயை மறுபடியும் ஒருக்க போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ பாருங்கள் அந்த முட்டை வந்து இருக்குது பக்கத்தில். ஸோ அந்த ப்ரெட்டையும் தூக்கி போட்டுருங்க. ஸோ போட்டு இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் திருப்பி விடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறக்கே பளிச்சுன்றது. ஸோ இப்போ வந்து ப்ரெட் வந்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ப்ரெட்டை நல்லா திருப்பி விடுக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வச்சுருக்க முட்டையை வந்து மேலே போட்டுருங்க. ஸோ டோஸ்ட் பண்ண முட்டை. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இதையும் தூக்கி மேலே வச்சுருங்க. இதை நல்லா ஃப்ளாப் பண்ணி விடுங்க. ஸோ சப்போஸ் வந்து எனக்கு வந்து இந்த முட்டையை வைக்கிறப்ப தான் எனக்கு வேறு ஏதாச்சும் வைக்கணும், எனக்கு வந்து நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் பால் காரங்க பால் கடையில் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் சீஸ் வாங்கி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ளாப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லாக்டவுனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கடை வேறு திறந்துருக்கனால ப்ரெட்டு நீங்கள் வந்து ஒரு முட்டை வாங்கினாலே போதும். ஸோ நீங்கள் வந்து இதில் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வைக்கிறதுப்பெல்லாம் அது போல் வேறு ஏதாவது பிஸ்கட் கூட வைக்கலாம். ஸோ அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது வந்து டார்க் ஃபேண்டசி வந்து சாக்லேட்டோட அந்த ஃபீலிங் கொடுக்கும், அதனால தான். ஸோ லைட் மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து சீனியை போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் பிடிக்காது அப்படின்னா அது வந்து விட்டுருங்க. ஸோ அப்படின்னா இந்த சீனியை போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சீனி வந்து. ஆனால் இந்த சீனி வந்து பிடிக்காது எனக்கு வந்து, சால்ட்டாக அதாவது எனக்கு வந்து காரமாக இருக்கணும் அப்படின்னா பெப்பர் கலந்துக்கலாம். ஸோ இப்போ சீனி வந்து ஆட் பண்ணுற இப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து நாட்டு சக்கரை இது இருந்தாலும் நீ அதை கூட கலந்துக்கலாம், இந்த சக்கரை போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மேலே கீழே லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ணி விட்டுட்டு சீனியை வந்து சுகர் டோஸ்ட் பண்ணுங்கள். சீனினா சுகர், ஸோ இந்த சுகரை வந்து ஆட் டோஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ லைட்டாக அப்படி இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கண்டிப்பாக அந்த சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இப்படி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஸோ பாருங்கள், ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வெள்ளக்கருவை பாருங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பார்க்குறதுக்கு வரல உள்ளது. ஸோ அப்படியே நல்லா ஃப்ளாப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா சப்போட்டையாக அதை பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கிற அந்த நம்ம வந்து டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வர வச்சுருக்கோம். ஸோ வந்து செப்பரேட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ முன்னாடி இப்போ நம்ம கயிறை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டு ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறக்கே வேற லெவலாக இருக்குது. ஸோ அதோட லேயர்லாம் பாருங்கள். ஸோ மூணு ப்ரெட்டு, அதுக்கு மேலே உள்ள ஒரு ப்ரெட், ஸோ அதுக்குள்ளே முட்டை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து நம்ம டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கே அப்படியே பக்காவாக இருக்குது. டார்க் ஃபேண்டசி எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த மேலே சுகர் ஆட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்குறக்கு அப்படியே ஒரு பன்ச்சினஸ் கொடுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ வந்து சூடாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு லேயருமே இருக்குது. நமக்கு வந்து இந்த சுகர் நமக்கு வந்து இது வந்து இனிப்பான டேஸ்ட் தான் வருது, ஏன்னா சீனி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள வச்சுருக்க டார்க் ஃபேண்டசி எல்லாமே வந்து நம்மளுக்கு இனிப்பாக தான் அந்த ஃபீலிங் வருது. ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்வீட்னஸ்க்காக ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரெட் சாண்ட்விச் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க அப்படியே ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்க அப்படின்னா தார்மாராக இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது பார்க்குறக்கே. இந்த டார்க் ஃபேண்டசியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலுக்கு. ஸோ உள்ள வச்சிருக்க முட்டையோட ஃபீலிங் வேற லெவலுக்கு. ஸோ இதில் முக்கியமாக கண்டிப்பாக வந்து வேற லெவல் ஃபீலிங் கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வெண்ணையோட ஃபீலிங் தான் வேற லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணெய் இல்லாமல் இதை இப்போ பண்ண முடியாதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து பண்ணலாம், ஜாம் வச்சு கூட பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த ப்ரெட்டும் இந்த முட்டை அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட்விச்சுக்காக நீ ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதோட அந்த லேயரை பாருங்கள், இந்த லேயரை பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. முட்டை சும்மா பஞ்சன்ஸ் வேறு லெவலில் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கார்பன் டிஷர் ஃபீலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் இது மாதிரி புரோட்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் சந்திப்போம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன ஃபுட் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கூட கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.